திருக்குறளுக்கு உரை எழுதி திருக்குறள் புத்தகத்தையே அச்சிட்டு அதனையே அழைப்பதாக வழங்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணத்தை என்னுடைய மனைவி முனைவர் சு ஜெயந்தி அவர்களுடன் எடுத்துரைத்த போது அவர்களே அதற்கு உரை எழுதி அதை நம்ம அழைப்புதலாக நம்ம கொடுப்போம் எல்லாருக்கும் என்று சொன்னார்கள். என்னுடைய மகன் ராஜவேல் ஜோதிலட்சுமி திருமணத்தை முன்னிட்டு நாங்கள் திருமண அழைப்புதலை அச்சிட வேண்டும் என்ற சிந்தனை வரும்போது எங்களுக்கு உருவான சிந்தனை தான் திருக்குறளுக்கு உரை எழுதி திருக்குறள் புத்தகத்தையே அச்சிட்டு அதனையே அழைப்புதலாக வழங்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை என்னுடைய மனைவி முனைவர் சு ஜெயந்தி அவர்களுடன் எடுத்துரைத்த போது அவர்களே அதற்கு உரை எழுதி அதை நம்ம அழைப்புதலாக நம்ம கொடுப்போம் எல்லாருக்கும் என்று சொன்னார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதி நாங்கள் என்னுடைய மகனுடைய திருமண அழைப்புதலாக நாங்கள் வழங்குகிறோம். அந்த அழைப்புதலை மஞ்சள் துணிப்பை குள் வைத்து முதல்வருடைய முத்தான திட்டத்திற்காக மஞ்சள் துணிப்பைக்குள் வைத்து அதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினோம். அதற்காக மஞ்சள் துணிப்பையில் ஒரு புறம் திருமண அழைப்புதலும் அடுத்த புறம் முதல்வருடைய அடுத்த திட்டமான தமிழ்தாய் வாழ்த்தையும் அச்சிட்டு நாங்கள் அதை உள்ளே வைத்து அடுத்தபடியாக இனிப்புடன் வழங்க வேண்டும் என்கிறதற்காக பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பனை வெள்ளமான சில்லுக்கருப்பட்டியும் அதற்குள்ளே வைத்து தமிழக மக்களுக்கு நாங்கள் அதை விநியோகிக்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் அதை நாங்கள் விநியோகித்து வருகிறோம்.